வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு உள்முத்தம் வச்ச வீட்டோட வீட்டு பிளான் பார்க்கலாம். இது வந்து 20x40 சைஸ் உள்ள பிளான். இது அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் கேள்வி பதில் பார்த்துட்டு அப்புறம் அந்த வீட்டு பிளான் பற்றி பார்க்கலாம். உங்களுடைய கேள்விகளை யூடியூப் கமெண்ட்ஸில் கேளுங்கள், நாங்கள் அதற்கு விடையாக வீடியோ போடுகிறோம். கண்ணன் ஆறுங்கிறவன் பால்ஸ்லிங் பட்ஜெட்டில் பண்ணுறதை பற்றி சொல்லுங்கள் சார். கவர் லைட்டு, ஸ்ட்ரிப் லைட்டு, யூசிங் சிஎன்ஜி கட்டிங், ஃபால் சீலிங்கு வீடியோ போடுங்க சார். இன்டர்லாக் வித்து ப்ரைஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருங்க. இன்டர்லாக் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சு 38 ரூபாயா என்னமோ சொன்னாங்க. அந்த இன்டர்லாக்கு கல், நார்மல் கல் வந்து இன்றைக்கி வந்து 7 ரூபா 50 பைசா அப்படி போகுது. 7 ரூபாயிலேருந்து 8 ரூபா வர கூட போகுது. அந்த மாதிரி அதோடய டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இன்டர்லாக் வந்து கல் வந்து விலை கூட, லேபரில் மெட்டீரியல் விலையை குறைக்கலாம்னு சொல்கிறாங்க. அது எந்த விதத்தில்னு சொல்லிட்டு நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணலான்னு தெரியும். நான் அதை பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நான் இன்னும் அது அந்த இன்டர்லாக் பிரிக்ஸ் ஒர்க் பண்ணலை. கஸ்தூரி ராஜு, தேங்க்யூ ஸோ மச் சார், வணக்கம். நிர்மல் குமார், தேங்க்யூ ஃபார் யார் இன்ஃபர்மேஷன், வெரி ஹெல்ப்ஃபுல், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் எக்ஸ்போஸ்டு பிரிக் வால். பண்ணுறேன் சார், இது வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், பக்கத்துலேயே எனக்கு தெரிஞ்ச இடத்துல கட்டிகிட்ருக்காங்க. நான் லைவாக அதை பற்றி டீட்டெயில் போடுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு, அதே நேரத்தில் கொஞ்சம் காஸ்ட் கூடவும் இருக்குது. சார் ஜாஸ் வந்து திருச்சியில், உங்கள் பில்டிங் எப்போது ஸ்டார்ட் பண்ணுறது சார், நீங்கள் கொடுங்க சார் ஒர்க்கு, நம்ம பண்ணுவோம். பாரத் செல்வராஜ் வந்து ஹாய் சார், 20x50 ரூப் 2 ப்ளக்ஸ் ஹோம் பிளான் கண்டிப்பாக போடுறேன் சார். அந்த மாதிரி சைஸ் வந்து ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அந்த வீட்டு பிளான் வந்து ஆனால் 2 கோடி ரூபா வீடு வித் இடத்தோட, ஆனால் அந்த பிளான் மொத்தம் 40 லட்சம் ரூபா வரும். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள். குமார் நண்பு சார், நைஸ் எக்ஸ்பிளைன், வெரி கிளியர் இன்ஃபர்மேஷன் சார், தேங்க்யூ சார். சசி குவைத், வாவ் ஆல் கமெண்ட்ஸ் ஆர் யூ ரீடிங் ரியலி சூப்பர், ஆல் ஆல் இஸ் வெல் சார், தேங்க்யூ சார். தமிழ் சங்கம் வந்து 900 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 பெட்ரூமு கிச்சனு பூஜை ரூமு கேட்டிருக்கீங்க. 22x35 ஃபியூச்சரில் போடுறேன் சார் அந்த வீட்டு பிள்ளைன்னு. நசீர் அகமது வந்து தேங்க்யூ சார் ஸோ மச். ஹவு மச் வி நீடு இன்வெஸ்ட் டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், நல்ல கொஸ்டின் சார் இது. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்க்கு வந்து நீங்கள் பெரிய செலவு வராது, ஒரு 7 ரூபாயிலேருந்து ஒரு 15 ரூபாய்க்குள்ள வரும். அந்த மாதிரி அது உங்களுடைய என்ன மாதிரி பண்ண போகிறீங்கிறத பொறுத்து, எவ்வளோ பண்ண போகிறீங்கன்னு பொறுத்து, ஒரு இது மினிமம் ஆவரேஜாக ஒரு 7000 ரூபா வரும் பிட்டு எல்லாமே சேர்த்து. சரியா உதீன், வணக்கம் சார். மை லேண்டு 20x30, ஐ வாண்ட் டு மேக் ஹோமு 20x30, ஒன் லோட் பேரிங் வால் காலம் சச்சர். ஏற்கனவே அந்த வீட்டு பிளான் போட்டிருக்கேன் சார், நீங்கள் 2-3 வீடியோக்கு மெடி உள்ள பிளான்லாம் பாருங்கள். 20x30 சைஸில் போட்டிருக்கேன், அதை நீ எடுத்துக்கோங்க. என்னாச்சு ஆறுங்கிறவங்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் சார். மாடுலர் கிச்சன் டென்டம் பாக்ஸ்னா அப்படின்னு என்ன, அதை பற்றி இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல கொஸ்டின் சார் இது, இது கிச்சனில் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அது இது தனியாக ஒரு வீடியோ போடுறேன், கொஞ்சம் பொறுங்க. குமார் நண்பன் வந்து ஐஎம் குமரேசன் மலேசியான்னு சொல்லியிருக்கீங்க, வணக்கம் சார். பிரகாஷ் சாருங்கிறவங்க வந்து சொல்லியிருக்காங்க, சவுத் ஃபேஸ் பிளாட்டு வாங்கியிருக்கேன் சார், ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி வீடு கட்டலாமா? உங்கள் வீடியோ பார்த்த பிறகு தான் பிளாட்டு வாங்கணும், வீடு கட்டணும்னு முடிவெடுத்தேன். ஆல் தி பெஸ்ட் சார், கோ ஹையர் அண்ட் ஹையர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி சார், ஆழ்மார்த்தமான வார்த்தை அது. நம்ம வந்து வாழ்க்கையில் நம்ம வந்து பிறருக்காக உழைப்போம். நீங்கள் உழைக்கிறதெல்லாம் பாருங்கள், உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்கள் ஃபேமிலிக்காகவும் தான் உழைக்கிற மாதிரி இருப்பீங்க, உழைப்பீங்க. சில பேர் தான் வந்து தன்னுடைய சுக துக்கத்துக்காக உழைப்பாங்க, பெரும்பாலும் மக்கள் வந்து அடுத்தவங்களுக்காக உழைப்பாங்க. அப்போ வந்து உழைக்கும் போது என்ன ஆகும்னா, தன்னுடைய வாழ்க்கையில் என்ன வேணும் அப்படிங்கிறது வந்து மறந்து போயிடும், தெரியாமல் போயிடும், அல்லது தோணாமல் போயிடும். அந்த மாதிரி விஷயங்கள் அதாவது தெரியாமல் போகும் அப்படின்னாக்க, நம்ம வந்து அடுத்தவங்களுடைய பிரச்சனையை பெரும்பாலும் சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லும்போது நம்மளுடைய வாழ்க்கையை இழந்துருவோம். நிறைய பேர் வாழ்க்கையில் வேலைக்காரங்களை இருக்கிறவங்க அடுத்த ஓனருக்காக உழைக்கும் போது அவங்கள பற்றி சிந்தனை இல்லாமல் அந்த வீட்டுக்காரங்களுக்கு வீடு துடைக்கணும், அதை கார் கழுவணும், காரை ஓட்டு போகணும், அந்த வேலை பார்க்கணும், இந்த வேலை பார்க்கணும் சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை அந்த மறந்துடுவாங்க. அதை முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய இடங்களில் தவறு விட்டுட்டு அவங்க மற்றவங்களுக்காக உழைக்கும் போது தன்னுடைய வாழ்க்கையை இழந்துடுறாங்க. இதுதான் வந்து சமுதாயத்தில் நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. எப்பொழுதும் நம்ம உழைக்கும் போது எதுக்காக உழைக்கிறோம், யாருக்காக உழைக்கிறோம் அப்படிங்கிறத முடிவு மைண்டில் வச்சுக்கணும். நம்மளுக்கு கிடைக்கிற அதில் உள்ள லாபத்தையோ பங்கையோ நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காக அப்பப்போ செலவிடணும், அதை பண்ணணும். குடும்பத்துக்காகவும் செலவிடணும், நம்ம கொஞ்சம் பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக சந்தோஷமாக போகிறதோ அல்லது வெட்டியாக சில விலங்கு செய்ய சில பொருட்கள் வாங்குறதோ அதை செய்கிறதோ அப்போ பண்ணும்போது நம்மளுடைய வாழ்க்கையை வந்து இயற்கையாகவே இழந்துடுறோம், நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய முன்னேற்றங்களை வந்து செய்யாமல் விட்டுறோம். இதில் வந்து என்னுடைய பங்கு என்னன்னாக்கா, நான் இந்த மாதிரி டெய்லி ஒரு வீடியோ போடும்போது இதை பற்றி பேசும்போது நீ கவனிக்கிறீங்க, கவனிக்கும் போது அதிர்ச்சியாகவே உங்களுக்கு உங்கள்கிட்ட அந்த வீடு இல்லைன்னா அந்த வீடு எப்படி கட்டுறது, நம்ம இதெல்லாம் பண்ண முடியுமா, நம்மளுடைய கேபபிலிட்டி என்ன, அந்த கேபபிலிட்டிக்கு இதெல்லாம் செய்ய முடியுமான்னு உங்கள் மைண்ட் வந்து ரீட் பண்ணி கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கும்.
அப்ப நான் போடுற வீடியோஸ்ல ஏதாவது ஒண்ணு ஷூட் ஆகிட்டு அதுல இருந்து உங்களை வந்து வழி நடத்தும். இதுதான் நடக்கிறது. கண்டிப்பா வீடு கட்டணும் ஆசைப்படுறவங்க கண்டிப்பா நம்மளோட வீடியோலாம் பாருங்க. என்னோட வீடியோ மண்ணில் எல்லாரும் ஊக்கங்கள் தரக்கூடிய எந்த ஒரு வீடியோ வீடியோ சேனலாக இருந்தாலும் அதெல்லாம் பாருங்க. கண்டிப்பா நம்மளோட வாழ்வை முன்னேற்றமும் செய்யும். ரொம்ப நன்றி சார் பிரகாஷ் சார். அடுத்து நம்ம வந்து பிளானை பற்றி பார்த்துட்டு அடுத்து வந்து நான் வந்து பட்ஜெட் வீடுகள்லாம் போட போகிறேன். திருப்பி நிறைய பேர் என்கிட்ட பழைய எல்லாம் கேட்டவங்களாம் இருக்கிறாங்க, அதெல்லாம் எடுத்துட்டு அந்த 3 லட்சம் வீடு 5 லட்சம் வீடுலாம் போடலான்னு இருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாரும் பார்க்கட்டும். பிளானை பார்க்கலாம் வாங்க. மேலே வடக்கு, கீழே வந்து தெற்கு, ரைட் சைடு வந்து கிழக்கு. இது கிழக்கு பார்த்தா வாசிப்படி உள்ள வீடு. 20x40 இடத்துல அந்த வீட்டு பிளான் போட்டிருக்கேன். பக்கத்தில் யார் ஓட்டி வீடு கட்டினாலும் இந்த வீடை வந்து நம்ம கட்டும்போது லைட்டிங், வென்டிலேஷன், ஏர் சர்க்குலேஷன்லாம் இருக்க மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து ஓடிஎஸ், அதாவது நம்ம உள்முத்தம் வீடு டைப்பு. உள்ளுக்குள்ளே வந்து லைட்டிங் வர மாதிரி பண்ணியிருக்கேன். உள்ளே என்ட்ரு ஆனோன்னா வராண்டா, அந்த வராண்டா லேண்டிங்லேயே ஸ்டெப்ஸ் லேண்டிங்கும் வருது. அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், மேலே ஏறி போகலாம், டெரஸ் வால் ஃபஸ்ட் ஃப்ளோர போகலாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். வராண்டா வந்து 4:30 அந்த மாதிரி இருக்குது. உள்ளே என்ட்ரானோன்னா லிவிங் ரூமு வித் டைனிங்கு. அது பார்த்தீங்கன்னாக்கா 9:30 டைனிங் வந்து 9:30. அடுத்து வந்து சவுத்து ஈஸ்டில் வந்து கிச்சன் கொடுத்துருக்கேன், 9:07. இது ஓப்பன் கிச்சன் டைப் தான் கொடுத்துருக்கேன். இதனால் லைட்டிங் வென்டிலேஷன் வரும், வீடும் பார்க்க லக்ஸூரியாக ஸ்பேசியஸாக இருக்கும் நமக்கு. அடுத்து வந்து பெட்ரூம் 1 கொடுத்துருக்கேன் சவுத் வெஸ்ட்டில். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9:11 டைப்பில் வருது. இது வந்து பேக் சைடு வந்து என்ட்ரி வந்து ஓப்பன் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். நீங்கள் வந்து அதில் வென்டிலேஷன் வர மாதிரி பண்ணியிருக்கேன். அதில் வந்து பால்கனியோ மேலே ரூஃபோ எதுவும் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது, அப்போ தான் கீழே லைட்டிங் வரும். கீழ் வீட்டுக்கும் பெட்ரூமுக்கும் லைட்டிங் கிடைக்கும். நார்த்து வெஸ்ட்டில் வந்து 2 டல்ட்டு கொடுத்துருக்கேன். எல்லாமே இந்த வீட்டில் எல்லாம் பக்கம் வாஸ்து கூடி பொருந்திருக்கு. இது ஃபஸ்ட் டல்ட் வந்து 4:30-7:30 அந்த மாதிரி வருது. அது மாஸ்டர் பெட்ரூமுக்கு வருது. பெட்ரூம் 2 9:09 வருது. அது வந்து டால்ட் வந்து 4:45-7:30 அந்த மாதிரி வருது. அடுத்து பெட்ரூம் 2 லிவிங் ரூமு கார் பார்க்கிங் சென்டரில் வந்து சிட் அவுட்னு கொடுத்துருக்கேன். அதுவும் அதே தான், மேலே வந்து இது ரூப்போ பால்கனிலாம் பண்ணக்கூடாது. அப்போ லைட்டிங் வந்து டைனிங் கிடைக்கும், நல்லா சஃபிஷியண்டாக கிடைக்கும், லிவிங் ஏரியா கிடைக்கும், சஃபிஷியண்டாக கிடைக்கும். இது வந்து 40x20 சைஸில் உள்ள இடத்துக்கு போடப்பட்ட பிளான் அது. இதில் வந்து 3 ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன், ஓப்பன் ஸ்பேஸு, சிட் அவுட்டு, பேக் சைடு, அப்புறம் சின்ன சென்டரில் ஓடிஎஸ், அதாவது கோட்டையோட உள்முத்தம் கேட்பீங்களா அந்த மாதிரி டைப்பு. இதில் வந்து நம்ம ஓடிஎஸ்லாம் ஜென்ரலாக இன்டீரியர்லாம் நம்ம வந்து கார்டன் வளர்க்கணும்னு நினச்சோம்னா ப்ரிப்பர் பிஃபோராகவே நம்ம வந்து அதில் பிளான் பண்ணிவிட்டு செடி வைக்கிறதுக்கான பிளான்லாம் பண்ணலாம். அதெல்லாம் எப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஃபியூச்சரில் நான் சொல்கிறேன் டீட்டெயிலாக. அடுத்ததாக இந்த மாதிரி வீட்டு பிளானில் வந்து பட்ஜெட் வீடு, அதாவது 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் வீடு திருப்பி போடலான்னு இருக்கேன். இந்த மாதிரி சைஸில் யார் வீட்டு பிளான் வேணுமோ அவங்கெல்லாம் வந்து உங்களோட இடத்தோட நீல அகலத்தை அனுப்பிட்டு என்ன பட்ஜெட்டில் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன பட்ஜெட் வீடுகள் நிறைய இப்போ போடலான்னு இருக்கேன். நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயனுள்ள இருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க, எங்களுடைய ஃபேஸ்புக்கு பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள். மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து ஐஸ்வர்யம் பில்டர் .info சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி, என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கனாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு வச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.